ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் திமுகவிற்கு பெரிய ஆப்பாக சொருகிய ஆராசா. ஆளுநர் குறித்து ஆராசா கூறிய மோசமான வார்த்தை வம்பில் மாட்டப்போகும் திமுக. இதுவரையில் ஆட்சி பொறுப்பை ஏற்று வந்த ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கும் இடையே மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டது கிடையாது. அவ்வாறு ஏற்பட்டிருந்தாலும் ஏதோ ஒன்று இரண்டாகத்தான் இருக்க முடியும். ஆனால் திமுக தனது ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்தே ஆளுநரிடமிருந்து விமர்சனங்களை பெற்றுக்கொண்டும் ஆளுநரை விமர்சித்துக் கொண்டும் உள்ளது. திமுக கட்சி மேற்கொள்ளும் மனுவை ஆளுநர் காலதாமதமாக ஒப்புதல் அளிக்கிறார், கிடப்பில் போடுகிறார் என ஆளுநர் மீது குற்றச்சாட்டுகளை திமுக முன்வைத்தாலும், ஒரு மனுவை ஒப்புதல் அளிக்கும் முன்பு அதன் உண்மை தன்மையையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் நன்மைகளையும் ஆராய்ந்த பிறகு அதற்கு ஒப்புதல் அளிக்க முடியும் என்பது ஆளுநரின் தரப்பு விளக்கமாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்பட்ட போராட்டத்திற்கு பின்னால் வெளிநாட்டு கும்பலின் பண முதலீடு இருக்கிறது என்று ஆளுநர் போட்ட குண்டு திமுகவில் வெடித்தது. இப்படி பல கருத்துக்கள் ஆளுநருக்கு திமுகவிற்கும் இடையே நிலவி வரும் சமயத்தில் திமுக எம்பி ஆராசா ஆளுநரை கீழ்த்தரமான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார். சமீபத்தில் ஆளுநர் RN ரவி ஆங்கில நாளிதழுக்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் திமுகவின் திராவிட மாடலை பற்றி விமர்சித்திருந்தார். திராவிட மாடல் ஒரு காலாவதியான கொள்கை. அந்த கொள்கையை புதுப்பிக்கும் முயற்சியில் தற்போது திமுக இறங்கியுள்ளது எனவும், நாடு முழுவதும் மொழி வெறியை திணிக்கும் வகையில் இது அமைந்துள்ளது. மேலும் ஒரே நாடு ஒரே பாரதம் என்று கொள்கைக்கு எதிரானது திராவிட மாடல் என ஆளுநர் RN ரவி கூறியிருந்தார். ஆளுநரின் இந்த கருத்திற்கு திமுக தரப்பிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகளும் எதிர்கருத்துகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஆளுநரின் இந்த கருத்திற்கு முதல்வரே மறுப்பு தெரிவித்து கூறியுள்ளார். திமுக அரசின் 2 ஆண்டு கால சாதனைக்காக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் ஆளுநரின் பேச்சிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதாவது, திராவிடம் என்பது காலாவதியான கொள்கை என ஆளுநர் சொல்லியிருக்கிறார். ஆளுநருக்கு நான் சொல்கிறேன், திராவிடம் என்பது காலாவதியான கொள்கை கிடையாது. சனாதனம் போன்றவற்றை காலாவதியாக்கி விட்டது திராவிடம் என கூறியிருந்தார் ஸ்டாலின். இப்படி ஆளுநர் கூறிய கருத்திற்கு திமுகவின் முதல்வரும் 2ம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிற நிலையில், அடிக்கடி ஏதாவது விவகாரமாக பேசி ஒட்டுமொத்த அறிவாலயத்தையே வம்பில் மாட்டிவிடும் ஆராசா தற்போது ஆளுநரை இடியட் என கூறியுள்ளார். மேலும் மூடர் என்றும் தரக்குறைவாக விமர்சித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற திமுக அரசின் 2 ஆண்டு கால சாதனை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆராசா ஆளுநர் கூறிய கருத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். திராவிட மாடல் என்பது பொய்யானது என ஆளுநர் சொல்கிறார். இதற்காக ஆளுநர் எங்கே சென்று PhD படித்தார் என தெரியவில்லை. நாடாளுமன்றத்தில் ஆளுநரை பற்றியும் கூறியிருந்தேன். அதாவது, ஆளுநர் அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு அறியாத மூடர் என்று சொன்னேன் என தனது விமர்சனத்தை நேரடியாக முன்வைத்த ஆராசா, மேலும் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஆளுநர் இதே மாதிரி பேசிக்கொண்டிருந்தால் கான்ஸ்டிடியூஷனல் இடியட்டாக மாறிவிடுவார் எனவும், மேலும் உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன, நீங்கள் இப்போது செய்கின்ற வேலை என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக எம்பி ஆராசா. ஏற்கனவே PTR பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் துரைமுருகன், பொன்முடி, KNR போன்றோர் திமுகவை வம்பில் மாட்டிவிட்ட நிலையில், அவர்களுக்கு நானும் சளைத்தவனா, நான் மட்டும் இப்போது என்ன செய்கிறேன் பார் என களத்தில் இறங்கி ஆராசா ஆளுநரை பேசி மறுபடியும் திமுகவை சர்ச்சையில் சிக்க வைத்துள்ளார். ஆளுநரை இடியட் என்று கூறுவது மரபு மீறிய செயலாகும். எனவே இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வழக்கு பாயும் என்றால், அதற்கு திமுக விலை கொடுக்க நேரிடும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்.